புவி வெப்பமாதல் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள பாரிஸ் ஒப்பந்தத்தை உறுதியாக நிறைவேற்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுற்றுச்சூழல் சம்பந்தமான நான்காம் கட்ட காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் பல உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐநாவின் அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாரிஸ் ஒப்பந்தத்தை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வளரும் நாடுகளுக்கு வளர்ச்சியடைந்த நாடுகள் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் புவி வெப்பமயமாதலை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள $1 டிரில்லியன் நிதியுதவி முழுமையாக கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அப்போதுதான் 2020 எஞ்சியுள்ள 5 மாதங்களிலும் பணிகள் தாமதமின்றி நடைபெறும் என்றும் அமைச்சர் ஜவ்டேகர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு மரபுசாரா எரிசக்தி துறை மூலம் 450 GW மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், நாடு முழுவதும் 8 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் 8,07,276 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வனப்பகுதிகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், இது நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 24.56% ஆகும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டார்.